ஓம் வாராஹி தாயே வாராஹி. அன்பு செல்வமே, உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நான் உனக்கு எல்லாம் நன்மைகளையும் நான் தருவேன். போக போகத்தான் நீ நினைத்தது உன் கோரிக்கை எல்லாம் நிறைவேறும். அவசரப்படுகின்றாய், பொறுமை வேண்டும் உனக்கு. வாராகி அம்மனை வணங்கும் அனைத்து செல்வங்களும் முழு மனதுடன் என் மீது நம்பிக்கையுடன் வணங்குகின்றார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் துன்பங்கள் வருவது என்றால் சென்ற பிறவி பாவம்தான் இதற்கு காரணம். துன்பங்கள் சோதனைகள் வரும்போது அப்பொழுது தெய்வத்தின் மீது நம்பிக்கை குறைந்துவிடக்கூடாது. பாவத்தின் நியதி இது. நீ படுகின்ற துன்பங்கள், நீ விதைத்த விதை நீதான் அறுவடை செய்தாக வேண்டும் செல்வமே. புரியவில்லையா? சென்ற பிறவி செய்த பாவம் உன்னை இந்த ஜென்மத்தில் வந்து உன்னை சேர்ந்திருக்கின்றது. அதனால் தான் உனக்கு இவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்றது. இதற்கு எந்த வகையிலும் தெய்வங்கள் காரணம் இல்லை. புரிந்து கொள் செல்வமே, நீ கேட்கும் கோரிக்கை எளிதில் நடக்க வேண்டும் என்றார். நீ பாவத்தை தீர்க்க வேண்டும். அது எப்படி என்று நான் சொல்லியிருப்பேன் உன் வாராகி அம்மன். மறுபடியும் சொல்கிறேன், கேள். நல்லதே செய், நல்லதே பேசு. பிறருக்கு உன்னால் முடிந்த உதவி செய்திடு. செல்வமே, உன்னிடம் உதவி என்று கேட்டால் நீ மறுக்காதே. வயதானவர்களுக்கு உதவி செய், அன்னம் வாங்கித்தா. உன்னால் முடிந்த வசதி கேற்றது போல் ஒருவருக்கோ இருவருக்கோ அன்னம் வாங்கித்தா. இதை செய்து கொண்டு வந்தாலே உன் பாவங்கள் தீரும். பிறகு துன்பங்கள் உன்னை விட்டு விலகிவிடும். கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும். என்ன வாராகி அம்மா இது போல் சொல்கிறார்களே என்று நீ நினைக்கலாம். ஆனால் செல்வமே, இதுதான் உண்மை. ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் தொடர்கின்றது என்றார். போன பிறவியில் செய்த பாவம்தான் இதற்கு காரணம். என்றும் நல்லதே செய்திடு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடு. உன் வாராகி அம்மன் சொல்வதை கேட்டு நடந்து கொள் செல்வமே. மகிழ்ச்சி கொள், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். உன் வாராகி அம்மன் நான் இருக்கின்றேன்.